ஊடக நண்பர்கள் பத்திரிகை எல்லாத்துக்குமே எங்க சுவாமி எங்கள் சங்கரதாஸ் அணியின் சார்பாக பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். வெற்றி தோல்வியை பற்றி நாங்கள் இதாக இருந்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இந்த எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து சேர்ந்தோம். எதை பற்றி எங்களுக்கு பயம் இல்லை, கவலையும் இல்லை, எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்ததில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு அஞ்சு ஓட்டோ, ஒரு ரெண்டு ஓட்டோ, மூணு ஓட்டோ அப்படிலாம் இருந்ததுன்னா இது ஒரு பெரிய இது இல்லை. இப்படி இதுக்கு மேலே எப்படிமா சத்தமாக பேசுறது, நான் மைக்கில் கேட்குமில்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி எதாவது வித்தியாசம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அது வந்து வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வித்தியாசம் அதிகமாக இருக்குது இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு வந்து அவங்களுக்கு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இல்லை இல்லை இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க உட்காருங்க கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல. ஆனால் நாங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கும்போதே கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேலே கவுண்டிங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே நாங்கள் கீழே பேசிகிட்டு இருக்கிறோம், எங்கள் கேள்வி வந்து வேறு யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, கரெக்டான பதில் வரல, ஆனால் மேலே கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. இது ஓட்டு எண்ணிக்கை எவ்வளோ வித்தியாசம் வந்தது, எதனால் நாங்கள் வெளியே வர வேண்டி வந்தது என்ன, எங்களுக்கு கரெக்டான பதில் இல்லாங்கும்போது அங்கே நின்றுருந்து பிரயோஜனம் இல்லை. அப்புறம் நாங்கள் இல்லாமல் எண்ணிக்கை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் நாம் அங்கே உட்காந்துருந்து என்ன பிரயோஜனம், பார்வையாளர்களாக உட்காந்துருக்கிறது என்ன பிரயோஜனம். ஸோ அந்த எண்ணிக்கை எப்படி எங்களுக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஐசிசி சார் அவர்கள் வந்து சொல்லுவார், விளக்கமாக சொல்லுவார். அனைத்து ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது, 2.5 வருஷம் கழித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு சிங்கிள் ஜட்ஜு கொடுத்தாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பாண்டவர் அணியினர் அப்பீலுக்கு போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் அதனால் டிலே ஆகிடுச்சு. எங்களால் எந்த டிலேயும் கிடையாது. அந்த கட்டடம் நிற்பதுக்கு காரணமே வந்து அந்த கோர்ட்டு ஆர்டரை எதிர்த்து அப்பீலுக்கு போனதுனால்தான் இவ்வளோ நாள் 2 வருஷம் அந்த கட்டடம் கட்ட முடியாமல் நின்றுட்டுருக்கு. இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த தேர்தல் செல்லும் வாக்கு எண்ணிக்கை எண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் அதில் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா 3 வருஷமாக அந்த கட்டணம் கட்ட முடியாமல் நின்றுட்டுருக்கிறது எங்களுக்கு யாருக்குமே உடன்பாடு கிடையாது. அதனால் அட்லீஸ்ட் இந்த தேர்தல் எண்ணிக்கையை எண்ணி முடித்தாக்கா யார் பொறுப்பேற்றுக்கிட்டாலும் இது வந்து இந்த யார் பொறுப்பேற்றாலும் அது வந்து 3 மாதத்துக்கு தான். ஏன்னா 2019-22 தான் தேர்தல், 3 மாதம் தான் இன்னும் பொறுப்பு இருக்குது. இல்லை அது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அது அது நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோம். அது யார் வந்தாலும், அது நம்ம வந்தாலும் சரி அவங்க வந்தாலும் சரி, ஆனால் அதனுடைய நாள் வந்து 3 மாதம்தான் இருக்குது. அந்த பீரியடு முடிச்சு திருப்பி ரீஎலெக்ஷன் தான் வரணும். அது எலெக்ஷன் வருது வரல அது அடுத்த இது, பட் சொல்கிறேன் அந்த பீரியட் தான் இருக்குது. பட் அதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கி கவுண்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே நாங்கள் வந்தோம். அதில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்றைக்கி வந்து 1602 ஓட்டு போலாச்சு. இன்றைக்கி போர்ட்லேயும் அதுதான், அது காலையிலேருந்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம் எங்கள் டோட்டல் ஓட்டு போல்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கோம், அது சொல்லவே இல்லை. இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போர்டில் போட்டாங்க டோட்டல் ஓட்டு 1602 போலானது. ஆனால் அந்த பெட்டி சாவி மிஸ் ஆகிடுச்சு, அது 10 பெட்டி திறந்துட்டாரு, 1 பெட்டியை திறக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா அதில் தான் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. நாங்கள் என்ன சொன்னோம், அந்த ரெக்கார்ட்ஸை எங்களுக்கு சொல்லிவிட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னோ. அதுக்கு சாவி இல்லை, சாவி இல்லைன்னு 2 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் சாவி எப்படி வந்ததுன்னு தெரியல, வந்துச்சு பெட்டியை திறந்துட்டாங்க. அந்த பெட்டியிலேருந்து பார்த்தாக்கா 1602 இதுதான் அன்னைக்கு போலான நேராக வந்து வாக்களித்தவங்க. ஆனால் டோட்டல் வாக்கு வந்து 1916 வந்து டோட்டல் ஓட்டு, ஆனால் வந்து போல் பண்ணது 1602. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு இவருக்குடைய வாக்கு என்னும்போது 1609 இருக்குது, போலானது 1602, ஆனால் வாக்கு இருக்கிறது வந்து 1609, 7 ஓட்டு அதிகமாக இருக்குது.
அடுத்தது செக்ரட்டரி எனக்கு வந்து 1602 க்கு 1605 இருக்குது அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் 1608 1602 தான் இருக்கணும் ஆனா 1608 இருக்கு ட்ரெஷரருக்கு 1609 இருக்கு 1602 தான் போலானது ஆனா வாக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா எல்லாத்துலயுமே இருக்கு கலந்து இருக்கு இது வந்து 1 2 முதல்ல கம்மியா இருந்தது அதுக்கு அப்புறம் திருப்பி கம்மியா இருக்கும்போது என்ன சொன்னாங்க ஒரு செல்லர் வந்து ஒரு ஓட்டு போட்டாங்க ஒரு ஓட்டு பாக்கெட்ல எடுத்துட்டு போயிருப்பாங்க நான் சொன்னா ஓகே அதுக்கெல்லாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து கம்மியா ஆச்சுனா ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்க ஒத்துக்குறோம் அப்படினு சொல்லிட்டு தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறமா ஓட்டு என்ன அதாவது கவுண்ட்னா ஓட்டிங் இல்ல எவ்வளவு பேலட் பேப்பர் இருக்குதுன்றத பண்டல் 20 20 தா எடுத்து போட்டபோது பார்த்தாக்க அதுல எல்லாமே வந்து 7 ஓட்டு அதிகம் 8 ஓட்டு அதிகம் 4 ஓட்டு அதிகம் சோ ஓட்டு கம்மியாச்சுனா ஒத்துக்கிறதுக்கு நியாயம் ஏன்னா 1 2 போராம போயிட்டு இருப்பாங்க ஆனா அதிகமாக வர்றதுக்கு நியாயம் இல்லை அப்ப அவர் என்ன சொல்றாரு அதை எடுத்து வச்சிடுவோன்றாரு எப்படி வந்து 2 ஓட்டு 3 ஓட்டு அது யாருக்கு வந்த ஓட்டு எப்படி அதை எடுத்து வைக்க முடியும் அப்படின்றது இது வந்து நேரா வந்து போட்ட ஓட்டு அடுத்தது டோட்டல் போஸ்டல் ஓட்டு எவ்வளவுன்னு கேட்டோம் டோட்டல் போஸ்டல் ஓட்டு வந்து மொத்தம் வந்து 1042 1042 தான் போஸ்டல் ஓட்டு மொத்தம் ஆனா பதிவானவை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1180 ஓட்டு ஸோ கிட்டத்தட்ட 138 ஓட்டு அதிகமாக வந்திருக்குது போஸ்டல் ஓட்டில் இது என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த 150 ஓட்டு எடுத்து வச்சுருவோங்க 150 ஓட்டை சரி எந்த ஓட்டைன்னு நீங்கள் எடுத்து வைப்பீங்க சரிங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் முதல்ல எண்ணி முடிச்சுடுவோம் அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இதில் வந்து எந்த விதத்திலையும் இது நியாயமே இல்லை அதனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் கவுண்டிங்கும் நடந்துகிட்டு இருந்தது சரி 150 ஓட்டே அதிகமாக உள்ளே இருக்கும்போது நாங்கள் இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை எங்கள் மதிக்கவும் இல்லை அவங்க பாட்டு கவுண்டிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் சரி கவுண்ட் பண்ணட்டும் யார் வேணாலும் ஜெயிக்கட்டும் பட் ஒரே ஒரு உறுதிமொழி என்னென்னா அந்த கட்டடங்கட்டத்துக்கு எப்பவுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள் அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் பட் இவ்வளவும் ஒரு குளறுபடி இந்த தேர்தல்லையும் எண்ணிக்கையிலையும் நடந்துருக்கிறத உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றது தான் வரணும் வேணும்னா ஒரு வீடியோ ஷார்ட் அந்த இது அந்த போர்டில் போட்டாங்களப்பா 10 ஆமாம் யார் எடுத்தது சீக்கிரம் ஆ காமிங்க டக்குன்னு காமிங்க அது ஒன்று அப்புறமா இந்த 6 ஓட்டு 7 ஓட்டெல்லாம் நாங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போர்டு எடுத்தீங்களா இந்த 138 இல்லை எங்களுக்கு முன்னாடி தான் சீல் உடைச்சாங்க பட் எல்லாமே வந்து அவங்க அவங்க கிட்ட இருந்தது தான் டோட்டலாக வந்து அவர் உடைக்கும் போதே இது என்ன இதில் என்ன இருக்கு அதிகமாக அந்த போர்டில் ஓட்டவங்க அது எங்களுக்கு எப்படிமா தெரியும் எங்களுக்கு தெரியாதுல்ல அவர் ஜட்ஜுக்கு தான் இங்க ஒரு நாள் இருந்திருக்கு நடிகர் சங்கத்துல இது வந்து இல்லை நான் ஒன்றே ஒன்று சொல்லி இது என்னென்னா அந்த 138 ஓட்டுக்கு மீதி 5 ஓட்டு 4 ஓட்டு 3 ஓட்டு அது பரவாயில்லைங்க அதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த 138 ஓட்டுக்கு மட்டும் கரெக்டாக எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் நாங்கள் கன்வீன்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் வந்து உட்காறோம் அப்படின்னா எங்ககிட்ட யாரோ பேசிட்டு இருக்கும்போதே மேலே கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நானே இல்லை கவுண்டிங் அவங்க பாட்டில் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் இது பண்ணிட்டு இருக்காங்க ரெக்கார்டு வந்திருக்கு அதுதான் ரெக்கார்டு கேண்டிடேட் யாரும் அங்கே உட்காரல கவுண்டிங் போ எங்கள் கேண்டிடேட் யாரும் இல்லை அவங்க தான் இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு இல்லை இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றத நினச்சோம் இப்போ தெரியப்படுத்தட்டும் அது ஆமாம் இல்லை சார் கோர்ட்டு சொன்ன மாதிரி வந்து இல்லைங்க நாங்கள் இன்ன வரைக்கும் கோர்ட்டுக்கே போகலங்க நாங்கள் எப்பவுமே கோர்ட்டுக்கு போக மாட்டோங்க கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகுன்றதை நாங்கள் 3 வருஷமாக பார்த்துட்டோம் யார் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் சங்கரதாசனிலேருந்து ஒருத்தர் கூட கோர்ட்டுக்கு போகவே இல்லை இந்த 3.5 வருஷம் 3 வருஷமாக இதுக்கு நிற்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு கோர்ட்டு ஆர்டரை எதிர்த்து அப்பீல் போனாங்க எதிரணியினர் அதனால தான் இவ்வளோ நாள் நின்று போச்சு இல்லைன்னா என்றைக்கோ முடிஞ்சிருக்கும் ஆமாம்
இருக்கலாம் யார் ஜெயிச்சாலும் 2022 தேர்தல் நடந்தே ஆகணும் அதுதான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய விதி இருந்தாலும் அது பைலால வந்து எலெக்ஷன் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும்னு இருக்கு இல்ல பைலா பிரகாரம் பதவிக்கு வந்த பிறகு தான் மூணு வருஷம் எலெக்ஷன் நடத்தணும் பதவிக்கு வரத பத்தி வரலாத பத்தி அதல குறிப்பிடல எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணனும் 3 இயர்ஸ் ஒன்ஸ் இப்போ நீங்க வந்து முறைகள் நடந்துருச்சுன்னு சொல்றீங்க வாக்கி நீங்க நேத்துக்கு வெளியில வந்துட்டீங்க இதுக்கு அப்புறம் ஒருவேளை வந்து அவங்க வெற்றி பெற்றதா அறிவிச்சு அவங்க சொன்னாங்களா அது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல அதுக்கு அப்புறம் பாப்போம் அது பாப்போம் அது பிறகு பாப்போம் யோசிப்போம் நாங்க ஏன்னா இது முறைகேடு நடந்திருக்கிறதுன்றதை நாங்கள் பதிவு பண்ணணுமா இல்லையா அதை பதிவு பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்ததா பார்க்கணும் வெற்றியா போதே அவங்க பாட்டுல அவங்க அதை பத்தி கவலையே இல்லைன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து கரெக்டான முறை இல்ல இல்ல வாக்கு எண்ணிக்கை நடத்த எங்களை எல்லாம் கூப்பிடாம நடத்துனதுனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஆச்சுங்களா அது வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்குதுங்கிறது தான் இது இப்போ ஆதாரம் காமிச்சது நாங்கள்லாம் கீழே உட்காந்துருக்கும் போதே அங்கே 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் எல்லாம் இது கொடுத்துட்டே வர்றாங்க டிவியில் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எங்ககிட்ட ஒருத்தர் வந்து கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கன்னு பேசிட்டு இருக்காரு அது பாட்டில் அது நடந்துருந்தா அப்போ நாங்கள் நின்றுக்கிற என்ன பிரயோஜனம் காலையிலேருந்து நாங்கள் நீதி அரசுகிட்ட வலியுறுத்தது என்னென்னா அன்னைக்கு போலிங் ஓட்ஸ் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணுங்க இன்னைக்கு டோட்டல் ஓட்ஸ் என்னன்றத அனௌன்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாம கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை கண்டுக்கவே இல்லை கேட்கவே இல்லை நாங்கள் கேட்கறது முன்ன போலிங் ஓட்ஸ் ரியல் ஓட்ஸ் வந்து போட்டது எவ்வளோ போஸ்டல் ஓட் எவ்வளோ அதை கேட்டால் இப்போ டிஃபரெண்ட் வருது இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணி சொல்கிறாங்க ரெண்டு அவர் கழிச்சு தான் அதையே சொல்கிறாங்க அதுக்குள்ளே கவுண்டிங் போயிட்டு இருக்கு ஆக இது வந்து எங்களுக்கு திருப்தி இல்லாதது அதிருப்தியாக போகிறோம் அது வெற்றி தோல்வின்றது அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுவோம் என்ன வருது என்னங்கறதெல்லாம் சார் நான் கீழே இருக்கும்போது மேலே கவுண்டிங் நடந்துருந்தா அப்போ அவர் இஷ்டத்துக்கு அவர் பண்ணுறாருன்னு தானே அர்த்தம் இது யார் சார்பாக பண்ணுறாரு இல்லை யார் சார்பாங்கிறது இல்லைங்க நாங்கள் ஒரு அணி எங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்குது இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது யாரோ பேசிகிட்டே இருக்கும்போது கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது இது முறையாக இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியே வந்துட்டோம் அந்த அதெல்லாம் நாங்கள் போகல அவர் வந்து ஏன் கவுண்ட் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க இது நாங்கள் வந்து அவங்க சொன்னாங்க அவங்க சொல்லி தான் கவுண்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்க ஆளுகளும் கீழே உட்காந்துருந்தாங்க ஆச்சுங்களா ஆனால் அந்த அங்கே எனக்கு என்ற இடத்துல அங்கே ஆள் இருந்தாங்க Okay.